ஓம் நமோ நாராயணா. அது நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், பக்தாவை வந்து நாலு விதமாக பிரிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அந்த நாலு விதத்தில் வந்து ஆர்த்த பக்தி கொண்டது யாருன்னா நான் சொல்லியிருக்கேன். அதை எடுத்து பாருங்கள், வீடியோ பாருங்கள், நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்கள். திரௌபதியும் கஜேந்திரனும் சொன்னேன். அது என்ன, கஜேந்திரன் என்ன பண்ணாருன்னா, கஜேந்திரன்றது ஒரு யானை. திரிகூட மலையில் வந்து யானைங்க வந்து கூட்டமாக எல்லாம் ஒரே இடத்துல இருந்து ஒன்றோட ஒன்று சந்தோஷமாக விளையாடிருந்தது. குட்டிகளோட ஆண் யானை பெண் யானை எல்லாம் விளையாடிருந்தது. எங்கே விளையாடிருந்தது, ஒரு தடாகம். அந்த தடாகத்தில் எல்லாம் சந்தோஷமாக விளையாடிருந்தது பாருங்க. அந்த இடத்துல வந்து ஒரு முதல்ல வந்து கஜேந்திரனோட காலை பிடிச்சி இழுக்குது. அது இது இழுக்க அது இழுக்க மற்ற யானைங்கள்லாம் சண்டை போட, நத்திங் டூயிங், ஒன்றும் நடக்கலை. இது வந்து இயர்ஸ் டுகெதர் நடந்துனே இருக்குதுங்க, அது பாட்டு இழுத்துன்னு இருக்குது. முதல்ல புடின்னு சொல்லுவாங்களோ அதுதான் உடலைங்க. இது என்ன பண்ணிச்சு கடைசியில், அடடே நம்மளாம் நம்மளுடைய சக்தின்னு நினைச்சோமே, நம்ம சக்தி ஒன்றுமே கிடையாது, ஆதி மூலமே அப்படின்னு ஒரு கத்துங்க. கத்தின உடனே என்னாச்சு, நாராயண என்ன பண்ணாரு, கதை எங்கன்னு தேடி லக்ஷ்மியை ஜஸ்ட் இக்னருங்க. மகாலட்சுமியை பார்க்கவே இல்லைங்க. மேலே உத்திரியம் இருக்கு பாருங்க, அந்த துணி கீழே விழுந்தது கூட தெரியாது. கருடனை கூப்பிட்டார், கருட மேலே ஏறினார். கருட மேலே ஏறி வராருங்க. தடாகத்தில் பார்த்த உடனே கஜேந்திரன் ஆதி மூலமே அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்குறாருங்க. நாராயணன் ஆட்கொள்கிறாரு, அந்த சுதர்சன சக்கரத்தை விடுறாருங்க. முதல்ல தூள் தூளாயிடுச்சுங்க, காப்பாத்தினாருங்க. கஜேந்திரன் தன் கையில் இருக்கிற தாமரையை கொடுத்தாருங்க. பக்தி நம்ம வந்து டோட்டலாக சரண்டர் ஆயிடணுங்க பகவான்கிட்ட, புரியுதுங்களா? உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நாராயணா நாராயணா நாராயணா.